மனம், ஆன்மா இந்த மூன்றுக்கும் உள்ள சங்கிலி தொடர் விடுபடுறதுக்கோ இல்லை பலவீனம் அடையிறதுக்கோ ஏதோ ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னன்னா மூணும் சமநிலையில் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கிறது தான். இயற்கையாகவே எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் இல்லாட்டி சக்தி அப்படின்னு சொன்னால் தன்னை சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான். அப்பப்போ அந்த சமநிலை அந்த நிலை மாறும்போதெல்லாம் இந்த இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், பொதுவாக ஒரு விதை முளைக்கும்போது நேராக தான் முளைக்கும். குறிப்பாக ஒரு மரத்தோட விதை முளைக்கும்போது அது நேராக மரம் வளரணும்னு முளைக்கும். ஒரு சூழ்நிலை காரணமாக, அதாவது அதிக காற்றடிக்குது, இல்லை மழை பெய்யுது, இல்லை மற்ற உயிரினங்களால் அது டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு தன்னுடைய இயல்பான அந்த செங்குத்தான வளர்கிற நிலையை மாறி சாஞ்சி போயிடுச்சினாலும் அது அதை பற்றி கவலைப்படுறதில்லை. மரம் மட்டும் அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது சாய்வாகவே வளர்ந்துடும். அது தன்னை சாய்ச்சிட்டாங்களேன்னு சொல்லி வளராமல் விடுறதில்லை. அது மட்டும் அது வளரணும், அதற்கான பலனை கொடுக்கணும். ஏன்னா அதை பொறுத்த மட்டும் இல்லை, அது தன்னை சமநிலைப்படுத்திக்கிச்சின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம், நம்ம ஊருங்களில் அதிகமாக வாத்து பார்த்துருக்கோம். அந்த வாத்துக்கள் பார்த்திங்கன்னா தண்ணீரில் நல்லா நீந்திக்கிட்டே போகும், ஒன்றா கூட்டமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ரெண்டு வாத்து சண்டை போட்டுக்கும். கவனிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடும். ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சண்டையின் உச்சம் வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் ரெண்டு திசை எதிர் திசையில் சிறகு அடிச்சுக்கிட்டே போயிடும். படப்படன்னு சிறகு அடிச்சுட்டு ரெண்டும் ரெண்டு எதிர் திசையில் போயிடும். கொஞ்ச நேரம் பொறுத்து அவை ரெண்டும் திருப்பி வந்து திருப்பி ஒன்றாவும் சேர்ந்து ஒன்றா விளையாடும். அது ஏன் சிறகு அடிச்சுட்டு போகுது? அந்த சமநிலையை இழக்கும்போது, கோபமுகிற சமநிலையை உடல் அது இழக்கும்பொழுது உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தோட உச்சிக்கு போகிற நேரத்தில் அதை உணர்ந்து அவைகள் இப்படி செய்கிறதா உளவியலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா மனிதர்களுக்கும் வாழ்வில் இன்பம் துன்பம், வளமை வறுமை, சந்தோஷம் துக்கம் அப்படின்னு ஒரு சமநிலை இல்லாத ஒரு தன்மை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இயற்கை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது என்னால் என்னுடைய செயல்களினால் வந்தாலும் இது இயற்கையாகவே பொதுவாக நடக்கிறது உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வுகளில் நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நாம் சமநிலையில் வச்சுக்க தவறிட்டோனோ தான் நமக்கு ஆரோக்கியமும் போயிடுது, நம்மளுடைய உடலும் பாதிக்கப்படுது, நம்முடைய மனசும் பாதிக்கப்படுது. சரி, இதை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறவங்க, விவேகமாக இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல மனுஷனாகவே பார்க்கப்படுறாங்க. இந்த சமநிலையை மனுஷங்க அடைய முடியலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்து வெளிப்பட்டது. அதாவது மனுஷனுக்கு மட்டும் இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஆற்றல் சொல்கிறோம் இல்லையா, அந்த வல்லமை, இதில் ரெண்டு ஆற்றல் ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் மூலதனம் அடிப்படை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா உணர்வு, அறிவு. இந்த இரண்டு ஆற்றல் தான் மனித குலத்துக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அறிவு அப்படிங்கிறது வளர்க்கப்படுறது, உணர்வு அப்படிங்கிறது நம்மால் அனுபவிக்கப்படுறது, உணரப்படுறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அறிவு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நாம் கொடுக்க தவறிட்டோம். அதனால தான் இந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலைத்தன்மை இல்லாத நிலை நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா உணர்வின் வழியாகத்தான் நம்ம அறிவை வளர்க்கணும், ரெண்டும் சமநிலையில் அப்போ தான் நிலைச்சிருக்கும். எந்த அளவுக்கு அறிவு உணர்வை கீழ் நோக்கி தள்ளி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உணர்வு பூர்வமாக அனுபவத்தின் வழியாக உணர வேண்டிய கடவுள் அல்லது இந்த பிரபஞ்சத்தோட வல்லமையை அறிவியல் வழியாக உறுதி செய்ய முயற்சி பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் மனம், ஆன்மா
இவை கண்ணால் காண முடியாது, உணர மட்டுமே முடியும். இந்த மனதின் செயல்பாடுகளை பற்றி ஆராய்வது தான் மனவியல் இலகட்டி உளவியல் அப்படிங்கிற ஒரு துறை. இதுவரை இந்த துறையை ஏற்காத அறிவியல் இப்போது இதனையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? முன்பெல்லாம் பிஏ சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி அப்படின்னு மாற்றிட்டாங்க. எல்லாமே அறிவியலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு, உணர்வுன்ற நிலையை பின்னோக்கி தள்ளிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் தான். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் கோதுமை தேவையை விட அதிகமாக விளைச்சல் கொடுத்துச்சான். அந்த சமயம் எத்தியோப்பியாவில் மிகுந்த வறட்சி இருந்தது. டிவியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவோட வறட்சியை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, யாராவது உதவி செய்யுங்கன்னெலாம் சொன்னாங்க. அதே சமயம் நம்ம அமெரிக்காவில் தன்னுடைய பொருளாதார வல்லுநர்களை எல்லாரும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்தாங்க. ஏன்னா கோதுமை நிறைய வளைஞ்சிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ அந்த அறிவு வல்லுநர்கள், அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்கள்லாம் கூட்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்தாங்க. என்னென்னா, அதிகமாய் விளைஞ்ச கோதுமையை கடலில் கொட்டிடுவோம் அப்படின்னு. இதுதான் சுயநலம். அறிவு மட்டும் வளர்ந்தால் எப்படி சுயநலம் பெருகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய உதாரணம். தாங்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனம் உணர்விலிருந்து தான் புறப்படும். அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்துட்டு அறிவு மூலயமா அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளார எந்த ஒரு உணர்வுமே வராது. கொடுக்கும்போது கிடைக்கும் இன்பம் மறுக்கும்போது இருப்பது இல்லை. இதை நாம் உணர்ந்தோம்னா நாம் அறிவையும் உணர்வையும் கண்டிப்பாக சமநிலையில் வச்சுருப்போம்.